நாட்டின் அனைத்து பெருநகரங்களிலும் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்தது. டீசல் விலையும் 100 ரூபாயை நெருங்குவதால் வாகன ஓட்டிகள் கலக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். மாட்டு வண்டியில் இருசக்கர வாகனத்தை வைத்து நூதன முறையில் எதிர்ப்பு. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்பதில் மாற்றமில்லை. தனது பேச்சு தனிப்பட்ட கருத்து என்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விளக்கம். பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளில் பட்டியல் சமூகத்தினரையும் நியமிக்க வேண்டும். தமிழக ஆளுநரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்குகள் மதுரையிலிருந்து சென்னைக்கு மாற்றம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டதால் அனுமதி. எல்லை தாண்டி செல்வதால் மீனவர்கள் தாக்கப்படுகின்றனர். ஒன்றிய மீன்வளத்துறை இணையமைச்சர் முருகன் கருத்தால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி. நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கட்டமைப்புகள் சிறப்பாக உள்ளன. கொரோனா இரண்டாவது அலையை சிறப்பாக எதிர்கொண்டதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் பாராட்டு. இந்திய அரசுக்கு சொந்தமான 20 சொத்துக்களை முடக்கியது வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனம். 12,400 கோடி ரூபாய் வரி இழப்பீடு பிரச்சனையில் சொத்துக்கள் முடக்கப்பட்டதால் மோடி அரசு அதிர்ச்சி. நாடு முழுவதும் மேலும் 45,892 பேருக்கு கொரோனா தொற்று. 55 நாட்களுக்கு பிறகு குணமடைவோரை விட மீண்டும் பாதிப்பு அதிகரிப்பு. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. விழுப்புரம், திருவண்ணாமலையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.